என்ன ஒரு டைப்பா கார்ல இருக்கிட்டு இங்க வர்றாளுங்க? மகனோட மனசுக்குள்ள ஒரு துர்தேவத ஆழ்ந்து தூக்கம் போட்டு கிடக்குறான். அவளை அப்படியே தூர் வாரி தூக்கி வைக்கிற அப்புறம் புள்ள சரியாயிடுவான். கிணறா கம்மாயா என்ன? என்ன பண்ண போறா? மல்லிகா சரவத்த மர்லின் மன்றோவா கிளியோ பாட்டவா அது கிறுக்கி திருக்கி அந்த கிளிங்க மகளா செருப்பாள. அவளுக்கு ஊரா யாரு எவனே எங்களை தெரியாது. எங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மரியாதை எல்லாரும் ஓடி போயிருங்க போங்க. எங்க அம்மாவும் எனக்கு பேய் பிடிச்சுக்கு நம்பி இவளுகிட்ட ஒப்படைச்சிருச்சு. வந்துட்டீங்கல்ல அப்படியே நிக்கிறீங்க கிளப்புங்க மரத்தோடையா? அப்பா எனக்கு நேரமே போகவில்லை. எப்படி போகும்? எப்படி போகும் போல அங்க சுத்தி பாத்தீங்க நேரம் போகும். நான் வந்து உட்கார்ந்து பின்னாலையும் குரு குரு குருன்னு பாத்துட்டே எப்படி நேரம் போகும்? அது இருக்கட்டும். பூலோகத்தில் இவ்வேளையில் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? என்ன செய்வேன்? நாடகம் மூட நாளைக்கா சம்பாரிச்சுட்டு இருப்பேன். அப்படி நாடகம் இல்லைன்னா அருகில் நெட்டு வெளிச்சத்துல எங்க அம்மா சோத்தை ஊத்தி கையில தரேன். அதை வாங்கி உள்ள தள்ளிட்டு இருப்பேன். இப்ப எதையுமே செய்ய விடாம ராத்திரி ஆனா இங்க தூக்கிட்டு வந்துடுறேன். பூலோகத்துல போய் இந்திரலோகம் தான் போனேன்னு வேட்டியை தாண்டி சத்தியம் பண்ணா கூட ஒரு வேளை நம்பாம இவனுக்கு பேய் பிடிச்சு போச்சுன்னு ஒரு பொம்பளை கொண்டு வந்து உபதியில் மூஞ்சில் அடிக்கிறது இல்லாம வேப்ப மரத்தை வேறோட பிடிக்கி பிடிச்சு 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 அடிக்கிறாங்க வெளுக்கிறாங்க. ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் அன்பாக பேசக்கூடாது. என்ன அம்பா பேசுறது? செய்வ பூரா வம்பா செஞ்சு பூரா அப்புறம் எப்படி அம்பா பேசுறது? சும்மா ரம்பா அழகா, நீங்கள் இதுவரை எத்தனை நாடகம் நடித்திருக்கிறீர்கள்?
எத்தனை நாடகம் நடிச்சிருக்கான் சொல்றேன் கேட்டுக்க. வீரவாண்டிய கட்டப்பொம்மே, அர்ச்சந்திர மயானகாண்ட, வள்ளி திருமண, பவளக்குடி, சின்ன மருது, பெரிய மருது, சத்தியவான் சாவித்திரி, இப்படி பல நாடகம் நடிச்சு தள்ளி இருக்கல்ல. நீங்க என் முன்னால் ஒரு நாடக காட்சியை நடித்து காட்டுங்க. நடிச்சு காட்டவா? அதுக்கு வேஷம் கட்டணும், ஒரு ஓரஞ்சாலமா போய் துணிமணி எல்லாம் மாத்தணும், இங்க எல்லாமே ஓபனா கிடக்க. கவலை வேண்டாம், இது மாயலோகம், நீங்கள் நினைத்த வேடம் உடனே கிடைக்கும். நினைச்சவன வந்துருச்சு. அழகா பிடிக்கலையா? இதைத்தான் நான் பார்த்து விட்டேனே. ரம்பா, எங்க ஊர்ல கல்யாணத்துக்கு முதல் ராத்திரிக்கும் போடுற பட்டு வெட்டியும் பட்டுச்சட்டையும் இதான். இந்த முதல் ராத்திரி அன்னைக்கு புருஷங்காரங்க சினிமா படங்களை பார்த்துட்டு புண்டாட்டிட்ட புழு வாங்கி பாரு, அத அதுகளை உண்மையை நம்பிக்கிட்டு ஆணு கருக்கிட்டே உட்கார்ந்துருக்க. அதை நடித்து காட்டுங்களே. அதான் இப்ப பண்றேன். கூட நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணுமே. என்னை பார்த்தால் பெண்ணாக தெரியவில்லையா? நீ கூட நடிக்கிறியா? ஓஹோ, அப்ப நீதான் என் புண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். எனக்கு மட்டும் சூர்தாங்கம் சக்தி இருந்திருந்தா, வானத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த சூரியனை கலட்டி வந்து உன் வீட்டில் இருக்கும் அடுப்புக்கு நெருப்பாக்கியிருப்பேன். எனக்கு மட்டும் கடும் குளிரினை தாங்கும் சக்தி இருந்திருந்தா, அந்த நிலவினை பறித்து வந்து உன் நெற்றியில் திலகமிட்டு, பொன்னே புதுமலரே, பொங்கி வரும் பூந்தமிழே, கண்ணே கனியமுனே, கற்கண்டே கனிரசமே என்று கனிய கனிய கவிதை பாடியிருப்பேன். எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி இருந்திருந்தால், ஆகாயத்தில் விதைக்கப்பட்டிருக்கும் அத்தனை விண்மீன்களையும் அள்ளி வந்து உன் அங்கம் முழுவதும் பதித்து பதித்து பரவசமடைந்திருப்பேன். முடியவில்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஆசை அதிகம்தான். ஆசையா? இந்த நீ நடிக்க சொன்னாலும் நடிச்சேன். நீ என்ன ஆசை தோசை ஓடிக்கிட்டு இருக்க? அது சரி, அந்த பொண்ணு என்னமோ நினைச்சு வைக்கப்பட்டு ஓடிருச்சு. ஓரத்து நம்ம எப்பயும் போல ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். நல்ல ரொம்ப என்னால் இங்கு கொடுக்கும் தண்டனைகளை தாங்க முடியாது சித்ரகுப்தா. இப்படியாவது யமதர்மனிடம் சொல்லி என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடேன். உடையை மாற்ற சொன்னால் நீ உலகத்தையே மாற்ற சொல்லி கேட்கிறாயா? ஆமாம், உன் பெயர் என்ன? என் பெயர் சித்ரா தேவி. என்ன பாவம் செய்தாய்? ஒரு பாவம் செய்யல, தொழில்தான் செஞ்சிட்டு இருந்த. என்ன தொழில்? விபச்சாரம். விபச்சாரம் என்றால்? விரும்பியவர்களிடம் எல்லாம் அச்சாரம் வாங்கிக் கொண்டு செல்வதற்கு பெயர் தான் விபச்சாரம். யார் திரும்பினாலும் அச்சாரம் கொடுத்தா சென்று விடுவாயா? கண்டிப்பாக. பொன்னியும் தண்டனையும் உன்னால் தங்க முடியாதான். அட பாவி பயல, செத்து வந்தவட்ட போய் சித்து விளையாட்டு விளையாண்டு இருக்கானே அந்த சித்திர கூப்பிட்டேன். நீங்க தொழிலதிபர் தான். நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? எவ்வளவு ஒருத்தர் நல்லா ஏட்டியா மாறதுக்கு ஒரு அக்யூஸ் போய் அட்டமெண்ட் பண்றீ? அசிங்கமா உனக்கு கட்டப்பட்டேன் என்றால் இப்ப அந்த பிள்ளைகள் தப்பு தப்பா நடந்தே. நீ நான் எப்படி தப்பு தப்பா நடந்தேன்? யோ, நீ நூல் விட பார்த்தானே அங்கிருந்து ஓடியாந்த. அப்படியெல்லாம் எதுவும் நான் செய்யவில்லை, அப்படியெல்லாம் எதுவும் நான் செய்யவில்லை. ஆமா, நீ புதிதாக இருக்கிறாயே, யார் நீ? வழியக்கு மட்டும் மாட்டேன், எதையாவது சொல்லி அவனை அமைக்கிற வேண்டியதா? என்ன சொல்றதுன்னா, இருக்கிறார் அல்லவா யமன். இருக்கிறார். நீ யார்? நான் ஐயோ கிண்டி கலங்கிடக்கிறானே, யமன் மனைவி இருக்காங்கல்ல. யமன் மனைவி ஐயோவும் இருக்கிறார்கள். நீ யார்? ஐயோ ஐயோ ஐயோ, யமன் மனைவி ஐயோவுடைய தம்பி குய்யோ. நான் ஐயோவின் தம்பி குய்யோ? ஆமா. அப்படி ஒரு பந்தம் இருப்பதாக எனக்கு தெரியாது. இருக்கிறது, உனக்கு தெரியாது. இல்லை, உன்னை பார்த்தால் பூலோகத்து நரன் மாதிரி இல்லவா இருக்கிறது. நரன் தான் நரன் வாட அடிக்கலாம். பாரு பாரு, போது பாரு. இல்லை இல்லை இல்ல, அப்ப வரவில் இருக்கான் பாரு பாரு. வரவிலா? இல்லை, பரவிலும் இல்லை. இப்பொழுதாவது நம்புறியா? நான் யமனுக்கு மச்சான் நம்புகிறேன். ஆனால் தாங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள்? அப்படி கேளு. அதாவது நீங்க பூரா அவங்க பணிய ஒழுங்கா செய்தீங்களான்னு எங்க எமே மச்சான் போய் கண்காணிச்சு வர சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்க. அப்படியே போய் எங்க மச்சான் கிட்ட சொல்லி ஓ வேலையை க்ளோஸ் பண்ணி நான் சித்திர குத்தினாரு.
என்னாச்சு நாக்கு தள்ளுது கனி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன மூக்கின் மீது ஒரு கனி? திடீரென்று ஆவேசப்பட்ட ஈசன் கையில் இருந்த உடுக்கை எடுத்து இடித்தார். வார் என் முகத்தில் படார் என்று வெடித்து சிதறிவிட்டது என் மூக்கு. காயம் யார் கண்ணிலும் படக்கூடாது என்பதற்காக ஒரு கனியை வைத்து மறைத்திருக்கிறேன். இருந்தாலும் தாங்கள் நினைத்தால் காயமெல்லாம் மாயமாகி விடாதா? அல்லதா, படர்ந்த முகத்தில் பழம் இருப்பதை பார்ப்பதற்கு சகிக்கவில்லை பிரபு. அப்படி என்றால் அகற்றி விடுகிறேன். ஆகா, இப்போது பிரமாதம் பிரமாதம். பூலோகத்தில் முன்பெல்லாம் இடியமின் ஹிட்லர் முசோலினி இப்படி பல தளபதிகள் நமக்கு கிடைத்தார்கள். அவர்கள் மூலம் பூலோகத்தில் திடீர் திடீர் என்று பல போர்கள் வந்து மனித பூச்சிகள் அனைத்தும் மாண்டு கொத்து கொத்தாக நம் கோட்டையில் வந்து குவிந்தன. அதை கண்டு நான் கழித்தேன், குதூகலித்தேன், குது 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 கழித்தேன். அதுபோல் இப்பொழுதும் நமக்கு சாதகமாக தீவிரவாதிகள் என்ற பெயரில் உலாவிக் கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தைகளை பூலோகத்தில் இருக்கும் தருகட்ட தலைமை பூச்சிகள் வெள்ளை புறா வெள்ளை கொடிகளை எல்லாம் பறக்கவிட்டு மனித பூச்சிகளை இங்கு வரவிடாமல் தடுத்து விடுகிறார்கள். தீவிரவாதி பூரா உனக்கு செல்ல பிள்ளையா? இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றுதான் நமது கொசு தலைவன் கொட்டாப்புளியை அனுப்பி வைத்தேன். கொசுவுக்கு தலைவனா? அவனால் இன்று வரை எந்த நல்ல செய்தியும் வரவில்லை. ஏன் அப்படி? வர சொல்லுங்கள் அவனை. அப்படின்னா பூலோகத்துல எல்லா பூச்சிக்கும் தலைமை இருப்பான் போட்டிருக்கேன். வணக்கம். தேவையில்லை உன் வணக்கம். உன் உடன் வந்திருப்பது யார்? என் மனைவி குமட்டியா தேவி. குமட்டியா? ஆத்தாடி, கொசு பேசுது. உனக்கும் உன் இனத்திற்கும் நான் இட்ட கட்டளை என்ன? அகண்டு விரிந்து கிடக்கும் பூலோகத்திலே எங்கும் பறந்து திரியும் உங்களை மனித பூச்சிகளை கடித்து ரத்தத்தை குடித்து அவர்கள் கதையை முடித்து இங்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்னால் புதிதாக ஒரு மனைவியை கட்டிக்கொண்டு அவளோடு ஒட்டிக்கொண்டு பூலோகத்திலே உல்லாச உலா வருகிறாயா நீ? நாங்களும் கொள்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் பிரபு. என்ன முயற்சி எடுத்தால்? மலேரியா, டெங்கு, யானைக்கால், சிக்கன்குனியா போன்ற பல வியாதிகளை பரப்பினாலும் அவர்கள் எங்களை கொள்வதற்கு கொசுவத்தி, கொசு மருந்து போன்றவற்றை பயன்படுத்தி எங்களை தடுத்து விடுகிறார்கள். பறந்து தப்பிக்க நினைத்தாலும் நசுக்கி கொண்டு விடுகிறார்கள் பிரபு. அதற்காகத்தான இறைவன் உங்களுக்கு இனப்பெருக்கத்தை அதிகமாக தந்தார். ஒரே நேரத்தில் எல்லோரையும் கொன்று விடுகிறார்கள். இப்படியே தொடர்ந்து செய்யுங்கள். இம்முறை ஈசன் உடுக்கை எடுத்து என் மூக்கில் மேல் அடித்தார். அடுத்த முறை கழுத்தில் இருக்கும் நாகத்தை எடுத்து என் மூக்கிற்கு உள்ளே விடட்டும். கையால் ஆகாத தளத்திற்கு காரணம் வேறு. என் முகத்தில் ஒழிக்காதீர்கள். போய்விடுங்கள், போய்விடுங்கள். சித்ரகுப்தா பிரபு, பூலோக கணக்குப்படி மனித பூச்சிகளின் எண்ணிக்கை 700 கோடிக்கு மேலாகிவிட்டதாம். இன்னும் ஒரு வருடத்திற்குள் அதை சரிபாதியாக அளித்து பூமாதேவின் பாரத்தை குறைத்து எம்பெருமான் ஈசனிடம் நற்பெயர் வாங்குவேன். இது உன்மீது ஆணை பிரபு. தங்கள் ஆணை பலிக்காவிட்டால்? அளிக்க வேண்டும் என்று மங்களகரமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பலிக்காதென்று அமங்கலமாக பேசுகிறாயே. அழித்து காட்டுவேனடா. என்னது, மக்களை அழிக்கிறது மங்களகரமான விஷயமா? டேய், 10 பைசா பந்தயத்துக்காக எவ்வளவு நேரம்டா பாத்துட்டு இருப்ப? பட்டு பட்டுன்னு போட்டு தொலை. இல்ல, 16 சீட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன புள்ளிமான் மாதிரி தொள்ளி குதிச்சு ஓடி வராரு? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்தா ஃப்ரெஷ்ஷா தானே இருப்பாரு. ஆமா ஆமா, வா வா. போன காரியம் எல்லாம் திருப்தியா இருந்துச்சா? என்ன நீ ஒரு டைப்பா பேசுற, இதுக்கெல்லாம் ஒரு டைப்பா பாக்குதுங்க. அடியே, நீ எங்க போற, எங்க இருந்து வர, எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். அப்பாடா, இப்ப யாச்சு நான் இந்திரலோகத்துக்கு போனதை நம்புனீங்க பாரு. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. என்னடா கோரசா துப்புறியே? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்?
என்னன்னு சொல்லுங்க.